கணவர் தியாகு மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து கவிஞர் தாமரை தன்னுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளார். பிரிந்து சென்ற தனது கணவர் தியாகு வீடு திரும்ப கோரி சினிமா பாடலாசிரியை தாமரை கடந்த 8 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தாமரையை அவரது கணவரும் தமிழ் தேசிய இயக்க தலைவருமான தியாகு நேற்று இரவு 9:20 மணிக்கு நேரில் வந்து சந்தித்தார். போராட்டத்தால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு மன்னிப்பு கோரிய தியாகு உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு தாமரையை கேட்டுக்கொண்டார். தாமரையிடம் வருத்தம் தெரிவித்ததுடன் உடல் நலன் கருதி வீட்டிற்கு செல்லும்படி அறிவுறுத்திய தியாகு தனது செயல்பாடுகள் குறித்து ஆராய அமைக்கப்படும் விசாரணை குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாக கூறினார். சென்ற நவம்பர் 23ஆம் நாள் நான் வீட்டை விட்டு வெளியேறியதற்கு அடிப்படையாகவும் உடனடியாகவும் அழுத்தமான காரணங்கள் இருப்பினும் காண்க என்னுடைய நவம்பர் 28 கடிதம். அந்த வெளிநகர்வினாலும் அடுத்து வந்த கிட்டத்தட்ட 3 மாத கால பிரிவினாலும் அனைத்துக்கும் உச்சமாக கடந்த 7 நாள் தர்ணா போராட்டத்தாலும் உங்களுக்கும் சமரனுக்கும் ஏற்பட்டுள்ள உடல் துன்பத்துக்காகவும் மனவேதனைக்காகவும் உளமாற வருந்துகிறேன். நான் இவ்வாறு வருத்தம் தெரிவித்திருப்பதை ஏற்று உங்கள் போராட்டத்தை கைவிட்டு இல்லம் திரும்ப வேண்டுகிறேன். விசாரணை குழு அமைத்த பிறகு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாமரை இது தனக்கு கிடைத்த இடைக்கால தீர்ப்பு என்று தெரிவித்தார். 3 மாதம் முன்னால ஒரு வீட்டை விட்டு போய் திரும்பவில்லை அப்படிங்கும்போது என்னுடைய அடிப்படை கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா, எப்படி வெளியில் போனாரோ அதே மாதிரி வீடு திரும்பிடணும் அப்படிங்கிறது தான். அதுதான் அடிப்படை கோரிக்கை. அதுதான் பல தலைவர்கள் மூலமாக நான் கடிதமாக கொடுத்துருந்தேன். அது நிறைவேறலை அப்படிங்கும்போது தான் நான் இப்படி வந்து போராட்டத்துக்கு வர வேண்டியது. ஆனால் அந்த கோரிக்கையை இவர் ஏற்கலை. வீடு திரும்ப முடியாது, உறுதியாக முடியாதுன்னு இப்போ வரைக்கும் மறுத்துட்டார். அதனால் நானும் தொடர்ந்தேன். இப்போ இவங்கெல்லாம் எடுத்த முயற்சியில் ஒரு இடைக்கால தீர்வு தான் இது. இடைக்கால தீர்வாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வீடு திரும்ப மாட்டேன், தவறுகள் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது தவறு நான் ஏற்றுக்கல, அதனால் மன்னிப்பு கேட்க மாட்டேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விசாரணையை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.